ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த வீக் நம்ம சிவாங்கியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் குக்வித் கோமாளி ஷோவில் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆல்ரெடி நம்ம சிவா கார்த்திகேயன் அவர்கள் வந்துட்டு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்துட்டு வராரு ஸோ டான் மூவி ப்ரமோஷனுக்காக வராங்க டான் மூவி டீமில் இருந்து ஸோ நம்ம சிவாங்கியும் டான் மூவியில் இருக்கிறாங்க அதனால ஸோ வந்துட்டு அந்த ஒரு டான் மூவி டீமை இந்த குக்வித் கோமாலியில் ஷோவில் பார்க்கும்போதே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதை தாண்டி இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சிவாங்கி வந்துட்டு இந்த வீக்கை ஹாசினி கெட்டப் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம சிவாங்கி வந்துட்டு சின்னத்திரை ஹாசினி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீக் அவங்களுக்கு அந்த கெட்டப்பை வேற கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக நம்ம சிவாங்கி வேற லெவலில் கலக்குவாங்கன்னு வந்துட்டு ஆல்ரெடி பர்ஃபாமன்ஸில் நம்ம சிவாங்கி பின்னி எடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த வீக் வந்துட்டு நம்ம சிவாங்கிக்கு வந்துட்டு அவங்களோட கேரக்டர் போலவே இருக்கிற கெட் கொடுத்ததுனால கண்டிப்பாக நம்ம சிவாங்க கிட்டே இருந்து நம்ம டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் அண்ட் அதே போல் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் ஒரு மீன் மீன் ஐஸ்கோலா சேலஞ்ச் வந்துட்டு பண்ணுறாங்க கண்டிப்பாக குக்கு வித் கோமாலி ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்துட்டு நம்ம அஸ்வின் சிவாங்கிட மமன்ஸ் அஷாங்கி மமன்ஸ் அந்த பர்பிள் லவ் எல்லாமே ஸோ இந்த இந்த ஐஸ் ஐஸ்கோலா சேலஞ்ச் டாஸ்க் மூலியமாக தான் குக் வித் கோமாலி சீசன் டூவில் நம்ம அஸ்வினும் சரி சிவாங்கியும் சரி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பேரானாங்க ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணதுமே பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனை ஃபுல்லாகவே வந்துட்டு த்ரோ பேக் மெமரி ஸோ வந்துட்டு அந்த குழு குழு மொமெண்ட் எல்லாமே வந்துட்டு எங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது ஸோ நாங்கள் அஸ்வின் சிவாங்கி பேரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு நிறையவே இருக்குது ஸோ நம்ம சிவாங்கி கூட சொல்லுவாங்க இந்த ஐஸ் டாஸ்கில் தான் வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பேரானோம் ஸோ இவரோட நான் பேராகணும் பேராகணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பேன் பட் அந்த டைம் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இதில் தான் வந்து பேரிங் அமைஞ்சிது அதே போல் அவர் வந்துட்டு நம்ம சிவாங்கி வந்து அந்த ஐஸு தேய்க்கும் போது நம்ம சிவாங்கி கை வந்துட்டு இதாக இருக்கும் ஸோ நம்ம அஸ்வின் பார்த்திங்கன்னா அவங்க கையை பிடிச்சி இப்போ ஓகேவா அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு சம் இதை தொடச்சி விட்டு கேட்பாரு ஸோ அப்போ வந்துட்டு நம்ம சிவாங்கி ஷேர் பண்ணுவாங்க ஸோ வந்துட்டு அவர் இந்த மாதிரியே கேரிங்க என்னை பிடிச்சி கேட்டதுமே வந்துட்டு எனக்கு கையும் குழுகுலு மனசும் குழுகு உடம்பும் குழுகலு இந்த செட்டே குழுகுழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுகுழு மொமெண்ட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஷேர் பண்ணாங்க ஸோ இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு குழுகுழு ஜோடி அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது அஸ்வின் சிவாங்கிதாங்கிற அளவுக்கு அந்த ஒரு மிக அந்த ஒரு விஷயம் அந்த குழு விஷயம் வந்துட்டு இந்த ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே வந்து வந்து போகுது அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும் ஸோ கண்டிப்பாக அஸ்வின் சிவாங்கி அஷாங்கின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம அஸ்வினுமே இதை யூஸ் பண்ணுவார் சிவாங்கியுமே வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க நான் அவங்க போட்ட நிறைய போஸ்ட்டில் கூட கண்டிப்பாக அஷாங்கி ஃபேன்ஸுங்கிறதையும் நிறையவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த அஷாங்கிங்கிற வேர்டுக்கு வந்துட்டு நிறைய மீனிங் இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஒரு வேல்யூவும் இருக்குது ஸோ இப் இப்போ எல்லாமே கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லோருமே செம்மையாக மிஸ் பண்ணுறாங்கன்ட்டு தான் சொல்லி ஆகணும் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் நம்ம சிவாங்கி இதில் பண்ணுறாங்க ஸோ வந்து பஞ்சு முட்டாய் டாஸ்க்குக்கு வந்துட்டு நம்ம சிவாங்கி தான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆக்சுவலி நம்ம ரக்ஷன் தான் வந்துட்டு இதை பண்ணுவார் ஸோ இந்த பஞ்சு முட்டாய் டாஸ்க் மட்டும் நம்ம சிவாங்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஆங்கராகவும் இதில் வந்துட்டு அவதாரம் எடுக்கிறாங்க ஸோ ஆல் ஓவர் இந்த வீக் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம சிவாங்கி ரசிகர்கள் மத்தியில் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் ஒன்ஸ் அக்கேன் அதே கொஸ்டின்னு சொன்னீங்க அஸ்வின் சிவாங்கின்ற ஃபேன்ஸ் அப்படின்னா இந்த காம்போவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ஷேர்